வெல்கம் டு டிஇடிஎல்எம். ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் லியூகி பிரண்டலோ எழுதின வார் ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரியை பார்க்க போகிறோம். ஸ்டோரியோட சம்மரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆத்தர் பற்றின ஒரு ஷார்ட் இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாம். லியூகி பிரண்டலோ, இவர் 1867 இத்தாலியில் இருக்க சிசிலியில் பிறந்திருக்காரு. 1936 இறந்திருக்காரு. இவருக்கு 1934 லிட்ரேச்சருக்கான நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. இவருடைய சன் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் சண்டை போட்டு உயிர் பிழைச்சிருக்காரு. இவருக்கு இத்தாலியோட சர்வாதிகாரியான பெனிட்டோ முசோலினிக்கிட்டேருந்து கிடைச்ச சப்போர்ட்னால இவர் ரொம்ப பாப்புலராக இருக்காரு. இவருடைய ஃபேமஸான புக்ஸ் பார்த்தோம்னா 6 கேரக்டர்ஸ் இன் சர்ச் ஆஃப் அன் ஆத்தர், நாவல்ஸ் ஃபார் அ இயர், தி லேட் மேட்டியா பாஸ்கல், ஒன் நோ ஒன் அண்ட் 100,000. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். தேர்ட் பர்சன் நரேஷனில் எழுதப்பட்டிருக்க வாரன்ற இந்த ஷார்ட் ஸ்டோரி போருக்கு போயிருக்க பசங்களுடைய பேரண்ட்ஸோட மனநிலைமை எப்படி இருக்குன்றத தெளிவாக எடுத்துரைக்குது. ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் ரோம்லேருந்து கிளம்பின ஒரு நைட் எக்ஸ்பிரஸ் சொல்மோனோ லைனோட ஜாயின் பண்ணுறதுக்காக ஃபேப்ரியானோ அப்படின்ற ஒரு ஸ்மால் ஸ்டேஷனில் வெயிட் பண்ணுது. அப்போது செகண்ட் கிளாஸ் கேரேஜில் ஆல்ரெடி 5 பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. அப்போது ஒரு பல்கியான விமன் அதில் ஏற ட்ரை பண்ணுறாங்க. அவங்கள ஹெல்ப் பண்ணி உள்ளே கூட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க உள்ளே இருக்கவங்க. அந்த லேடி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கார்னராக போயிட்டு உட்காந்துக்கிறாங்க. இப்போ அவங்க கூட வந்து அவருடைய ஹஸ்பண்ட் வந்து டைனியாக, தின்னாக, வீக்காக, ஷையாகவும் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்க ஒய்ஃபை பார்த்து இப்போது நீ ஆல்ரைட்டா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த விமன் பதில் சொல்லாமல் அவங்களோட காலர்னால அவங்களோட ஃபேஸை ஹைட் பண்ணிக்கிறாங்க. பண்ணிவிட்டு உட்காந்துக்கிறாங்க ஒரு ஓரத்தில். இப்போ இந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாருன்னா அவங்க கூட இருக்க பேசஞ்சர்ஸ்கிட்ட இவங்க எதுக்காக இந்த ட்ரெயினில் ஏறியிருக்காங்க அப்படின்றதுக்கான காரணத்தை கண்டிப்பாக சொல்லணும், இவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 20 வயசான எங்களோட ஒரே பையனை படிக்கிறதுக்காக சொல்மோனாலேருந்து ரோமுக்கு அனுப்பியிருந்தோம். அவன் வாலண்டியராக வார்க்கு கிளம்பிட்டான். அட்லீஸ்ட் 6 மாதத்துக்காவது அவனை எல்லைக்கு அனுப்ப மாட்டோன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் திடீர்னு 3 நாள் அவன் கிளம்புறான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங்காக அவரோட கதையை சொல்லி முடிக்கிறாரு. அதுக்குள்ளே அவங்களோட ஒய்ஃப் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே இருக்கவங்க யாருமே நம்மளுடைய உணர்ச்சியை புரிஞ்சிக்கிற மாதிரி தெரியல, நம்மளோட வழியை புரிஞ்சிக்கிற மாதிரி இல்லை, அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்காக இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த மூலையில் அந்த கார்னரில் உட்கார்ந்த மாதிரியே அப்படியே ஒரு மாதிரி சத்தம் போடுறாங்க. இப்போது இந்த 5 பேசஞ்சர்ஸில் ஒரு லேடி மட்டும் நல்லா கேட்டுட்டு இருந்தாங்க இவரோட கதையை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய பையனை முதல் நாளே எல்லைக்கு அனுப்பிட்டாங்க, அவனுக்கு ஆல்ரெடி 2 டைம் அடிபட்டு வந்தான், ஆனால் மறுபடியும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு லேடி என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய 2 பையன் மட்டும் இல்லாமல் 3 நிவ்யூஸும் ஆல்ரெடி எல்லையில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு ஒரே பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறார். நீங்கள் என்ன பேசுகிறீங்க, ஒரே பையன்னா எல்லா அன்பும் அவன் மேலே தான் இருக்கும். இப்போ ஒருவேளை நிறைய பசங்க இருந்தாங்கனாலும் மற்றவங்க மேலாம் பாசம் காட்டாமல் ஒருத்த மேலே தான் காட்டுவீங்களா? அப்பா அம்மா பாசம் என்ன, பிரெட் துண்டா எல்லாருக்கும் பிச்சு பிச்சு கொஞ்சம் கொஞ்சம் போடுறதுக்கு? ஒரு அப்பாவாக இருந்தால் எல்லா பசங்களுக்கும் ஒரே விதமாக எந்த வித பாகுபாடும் இல்லாமல் ஒரே அளவில் தான் பாசம் காட்டணும், அதுதான் உண்மையான அப்பா அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா அதுக்கு இல்லை, ஒரு வேளை 2 பசங்களில் இருந்து ஒரு பையன் இறந்துட்டாலும் இன்னொரு பையனாச்சும் ஆறுதலுக்கு இருப்பான்ல ஆனா அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், ஒரே பையனாக இருந்தால் ஒரு அவன் இறந்துட்டாலும் அப்பாவும் இறந்து போயிடலாம், ஆனால் இப்போ 2 பையனாக இருந்து ஒருத்தன் இறந்துட்டான்னா என்ன பண்ணுறது, அந்த கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு இவனையும் ஆறுதல் படுத்த முடியாமல் இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மாறி மாறி பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே ஒருத்தர் திடீர்னு வந்து நான் சென்ஸ் சுமாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வந்து ஃபேட்டாக ரெட் ஃபேஸ்டோடு இருக்காரு. டக்குன்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவருடைய கர்ச்சிப் எடுத்து முன்னாடி வாயை வந்து பொத்திக்கிறாரு. ஏன்னா அவருக்கு வந்து ஃப்ரண்ட் டீத்து 2 இல்லை, அதனால் இவர் வந்து பெயிண்ட் பண்ணிட்டு வேறு இருக்காரு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, பேரண்ட்ஸ்னா என்ன, உங்களுக்காக தான் எல்லா பசங்களும் இருக்கிறாங்கன்னு அர்த்தமா? இல்லை, பசங்க பிறந்த உடனே பசங்களுக்கு தான் நீங்கள் வேணும், உங்களுக்கு பசங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இதுவாக பேசுகிறாரு. ஃபீலிங்காக பேசிட்டு என்னென்னா நம்மளுக்கு வந்து கண்ட்ரி மேலே வந்து நிறைய பாசம் இருக்குது, ஆனால் அதுக்காக சில்ட்ரன்ஸ் மேலே இருக்கிறத விட கண்ட்ரி மேலே கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குது. இப்போது ஒரு வேளை நீங்கள் உங்கள் பசங்கள்லாம் போக முடியல,
உங்கள் பசங்களுக்கு பதிலாக நீங்கள் போங்க சண்டைக்குன்னு சொன்னால் போவீங்களா யாராச்சும் அப்படின்னு கேட்குறாரு. எல்லாரும் அமைதியாக இருக்காங்க, போக முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, 20 வயசானால் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு அந்த மனநிலை தான் இருக்கும், நம்ம நம்ம நாட்டுக்காக போய் சண்டை போடணும்னு சொல்லிட்டு. நம்ம 20 வயசாக இருந்திருந்தாலும் நம்மளுக்கு இப்போ வார் நடக்குதுன்னா என்ன பண்ணியிருப்போம், நம்மள தான் ஓடிருப்போம், நம்ம அப்பா அம்மா பேச்செல்லாம் கேட்டிருக்க மாட்டோம். அப்படி தான் இருக்கிறாங்க. அந்த 20 வயசு அந்த வயசுக்கேற்ற மாதிரி தான் அவங்க நடந்துக்கிறாங்க. நீங்களும் மெச்சூராக நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது ஒரு நாடு வந்து நம்ம சாப்பாட்டுக்கு முக்கியம்னு சொன்னால், ஒரு பிரெட் மாதிரின்னு சொன்னால், அப்போது அந்த நாட்டை நம்ம காப்பாற்றி தானே ஆகணும், அதை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது போய் தானே ஆகணும், சும்மா ஏதாவது பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வாரில் போய் யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா, பசங்க சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்கன்னா, அது வந்து ஒரு சந்தோஷமான இறப்பு தான், சாட்டிஸ்ஃபைடானது தான். ஏன்னா அதுக்கு அதுலேருந்து தப்பிச்சு வந்தாலும் அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையில் இருக்கிற அந்த போர்டம், அதுக்கப்புறம் அந்த ஏமாற்றங்களோட கசப்புத்தன்மை, இது எல்லாம் எதுவுமே இருக்காது. எதுவுமே இல்லாமல் அவங்க சீக்கிரமாக இறந்துட்டாங்க, நல்லபடியாக இறந்துட்டாங்கன்னு சொல்லிடலாம். சும்மா அழறதை நிறுத்திட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. என் பையன் இறக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு லெட்டர் போட்டான், அதில் என்ன சொல்லியிருந்தான் தெரியுமா, நான் வந்து சாட்டிஸ்ஃபைடாக தான் இறக்குறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நிம்மதியாக தான் இறக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் போட்டிருந்தான் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு இருந்த எல்லாரும் அப்படியே வாயடைச்சு போய் நிற்கிறாங்க. அந்த அழுதுட்டு இருந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, இவ்வளோ வருஷமாக இவ்வளோ நாளாக அந்த தன்னோட பையனுக்கு வார்க்கு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான், யாராவது கொஞ்சம் ஆறுதலாக பேச மாட்டாங்களா, நம்ம நம்மளோட கஷ்டத்தை புரிஞ்சிக்கிட்டு அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நம்மளை ஆறுதல் படுத்த மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க நிறைய பேரை அவங்க மீட் பண்ணுறவங்களாம் இப்படி பேச மாட்டாங்களா அப்படி பேச மாட்டாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு, இப்படி ஒரு பிரேவான அப்பா தன்னோட பையன் இறந்தது கூட கவலை இல்லைன்ட்டு இல்லை, பட் அவனுக்கு நிறைவான ஒரு வாழ்க்கை தான் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஒரு அப்பா இருக்கார், இந்த மாதிரி கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, திடீர்னு இவங்க அப்பா இன்னும் பேசிகிட்டே இருக்காரு. அந்த பெயிண்டர் பெயிண்ட் பண்ணுறவர் வந்து நல்லா சொல்லிகிட்டே இருக்காரு, இந்த மாதிரி நம்ம பசங்களுக்காக தான் பசங்கள்லாம் நல்லது தான் செய்கிறாங்க, அதுக்காக கவலைப்படக்கூடாது, நான் இன்னும் ஒரு சொட்டு தண்ணி கூட அழலை அவனுக்காக அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போ இவங்க ஒரு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இந்த லேடி என்ன கேட்குறாங்கன்னா, அப்போது உங்கள் பையன் உண்மையிலேயே இறந்துட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேள்வியை கேட்ட உடனே எல்லாருமே வந்து வினோதமாக பார்க்குறாங்க அந்த லேடியை பார்த்துட்டு, அப்புறம் பதிலுக்காக இவரை திரும்பி பார்க்குறாங்க. இவரும் என்ன இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்களேன்னு ஃபஸ்ட்டு யோசிக்கிறாரு. திடீர்னு அவருக்குள்ளே அந்த அப்பாவோட பாசம் திடீர்னு வருது. அப்போ உண்மையிலேயே என் பையன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே அந்த ஃபீலிங் வந்துடுது. அப்புறம் கர்ச்சீஃபை எடுத்துக்கிட்டு அப்படியே அழத் தொடங்கிடுறாரு. அதோட இந்த ஸ்டோரி முடியுது. Thank you for watching this video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.